ஸ்கூல் ஹாலிடேஸ்ல பிரபுவும் மோனிகாவும் தாலிஷோடு சேர்ந்து விளையாடலாம்னு அவன் வீட்டுக்கு போனாங்க. தாலிஷ், தாலிஷ், என்னன்னா இவ்வளவு நேரம் ஆச்சு, தாலிஷ இன்னும் காணுமே. ஆமா மோனிகா, அவன் வீட்ல இல்லாம எங்க போனா? தாலிஷோட சைக்கிள், அவனோட செருப்பு எல்லாம் செதறி கடந்தது. மோனிகா, தாலிஷ்க்கு என்னமோ நடந்திருக்குமா? இப்ப என்னமா பண்றது? அந்த கொகையோட வாசல்ல தாலிஷோட தொப்பி இருந்தது. மோனிகா, அப்படின்னா தாலிஷ் அந்த கொகைக்குள்ளதான் இருக்கான்னு நினைக்கிறமா? இப்ப என்னமா பண்றது? வாடா போய் காப்பாத்தலாம். சரி சரி, வா புள்ள போய் பாக்கலாம். தாலிஷ தேடிக்கிட்டு அந்த கொகைக்குள்ள போனாங்க. அங்கேயோ மனித எலும்பு கூடுகள் நிறைஞ்சி கிடக்கு. அங்க தாலிஷ கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா யாரு அத செஞ்சது? மோனிகா, யாருமா தாலிஷ இங்க கட்டி போட்டிருப்பா? அவனே, எனக்கு தெரியல. மோனிகா, வாமா தாலிஷ எப்படியாவது காப்பாத்தலாம். அவனே வா. என்ன பண்றது? சரி, என்ன பண்றது, இந்த கடைச்ச பையனாவது சாப்பிடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப பசிக்கும். என்ன, யார் அடிச்சது? சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் தானா? நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட எப்படி தப்பிக்கிறீங்க நான் பாக்குறேன். நீங்களா என்கிட்ட வாலண்டியரா வந்து மாட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க வாங்க, நல்லதா போச்சு, உங்களை நான் ரெண்டு உலகத்தை கூட்டு போயிடுறேன். அவங்க உங்களை வந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. இவங்க எல்லாம் மறுபடி வருவாங்கன்னு நினைச்சு அந்த ரத்த காட்டேரி தாலிஷ கூப்பிட்டுக்கிட்டு கார்ல ரெண்டாவது உலகத்துக்கு போயிடுச்சு.